कृष्णे नाम संकीर्तनम सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। ताते मातृषु कौशिके कुलगुरौ साकेतधाम्नि प्रभोगो पूज्ये मौनिजने जटायुषि तथा रत्नाकरे दुस्तरे ब्रह्मेन्द्रादि सुरेषु ते सुविनयम् संस्मृत्ये संस्मृत्यमेये चित्तं मुह्यति संततं रघुपते कौर्ण्यवालां निधे। श्री राम गुणानुभवम् इदु ஒவ்வொரு ஸ்லோகத்துல ஒவ்வொரு குணத்தை அனுபவிச்சுட்டு போற இந்த ஸ்லோகம் வினயம்ங்கிற குணத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகமாக அமைகிறது. பொதுவா ராமர் அப்படின்னாலே பித்ருபக்தர்னு ரொம்ப பிரசித்தம். தாதே மாதிருஷு அப்பாவினிடத்துல ராமருக்கு இருக்கக்கூடிய வினயம், எப்பொழுது அப்பாவை பார்த்தாலும் அப்பாவை விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார் என்கிறத பார்க்கிறோம். கங்கா நதியை கடந்து போகணும் என்னும் பொழுதும் அப்பா உள்ள திசையை நோக்கி அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு போறார் என்கிறத பார்க்கிறோம். கடைசியா அம்மாட்டேன்னு கிளம்பும் பொழுதும் அம்மாவை பார்த்து அப்பாவுக்கு சுசூஷ பண்ணிட்டு அயோத்தியாவில் இருமா என்கிறார். உன்னோடைய வந்துருந்தேன்பான்னு புலம்புற அம்மாவை பார்த்து சாட்சாத் ராமனையே உள்ளேயா பெற்றிருந்தா கூட அந்த அம்மா எப்படி இருக்கணும் என்றால் எனக்கு பர்த்தாவோட இருந்தாகணும், பர்த்தா தான் வசதி அப்படின்னு இருக்கணுமா, இங்கேயே பரிசேவை பண்ணிட்டு இரு என்று சொல்றார். அப்பாவை பார்த்துக்கோன்னு சொல்றார். அப்பாவுடத்துல அப்படி ஒரு பக்தி. மேலும் ஒரே ஒரு விஷயம் தானே, ராத்திரியோட ராத்திரியா ஏதோ ஒரு பிரதிஜை அப்பா கொடுத்துட்டார், ரிஜிஸ்டர் பத்திரத்துல எழுதி கொடுக்கல, அப்பா சொல்லிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட ஒரு பிரைம் ஏஜ்ல 14 வருஷம் காட்டுக்கு கிளம்பி போனார். நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் இதெல்லாம். அவருக்கு அப்பா உள்ளத்துல எவ்வளவு பிரியம் இருக்கு, எவ்வளவு பக்தி இருக்கு, எவ்வளவு மரியாதை இருக்கு என்கிறத காட்டுறது. தாதே மாதிருஷு தாய்மார்களிடத்துல ராமருக்கு இருக்கக்கூடிய வினயம், கௌசல்யமாவிடத்துல அப்படி ஒரு இப்ப நான் சொன்ன மாதிரியே தான், அப்பாவை எப்ப பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுவாருங்கிற மாதிரி அம்மாவை எங்க பார்த்தாலும் பட்டாபிஷேகம்னு உடனே அம்மாவை தான் வந்து பார்க்கிறார், அம்மாவை நமஸ்காரம் பண்றார், ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார். காட்டுக்கு போகணும்னாலும் அம்மாவை தான் வந்து பார்க்கிறார், அம்மாவை நமஸ்காரம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோமா ஆசீர்வாதம் பண்ணுங்கோமான்னு கேட்டுட்டு மங்களாசாசனத்தை பெற்றுண்டு தான் காட்டுக்கு போறார். விஸ்வாமித்ர பின்னாடி போகணும்னாலும் அம்மாவிடத்துல தான் அந்த குழந்தையான ராமன் கூட அம்மாவை நமஸ்காரம் பண்ணி தான் கிளம்புறார். கௌசல்யம்மாட்ட தான் இவ்வளவு வினயம் என்கிறது மட்டும் இல்லாம கைகேயாச்சாப்பி அனாதியாயா நிஷ்பபாதம் மகாத்துதி, காட்டுக்கு போன விரட்டுற கைகேயம்மா, காட்டுக்கு போபா அப்படின்னு சாஃப்டா சொல்லல, அதனாலதான் வால்மீகியே கோபம் வந்துருது அனாரியாயாங்க. ஏன் அப்படின்னா அவ பாட்டு சொல்றா கைகையம்மா மட்டும் சீக்கிரம் கிளம்புப்பா, நீ கிளம்புற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு தசரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கார் அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை, சும்மா சொல்றா. அப்படி சொல்லும் பொழுது நீ வச்சுட்டு இப்படிலாம் பேசுறாளேன்னு ஒரு கோபம் வந்து தசரதர் திக்காரம் பண்ணிட்டு படுக்கையிலிருந்து விழறதுக்கு போறார். அவரை விழவிடாத ஓடி போய் ராமர் தாங்கி ஆசுவாசப்படுத்தி படுக்க வைக்கிறார். அப்பயும் கைகேயம்மா என்ன பண்ணா அப்படின்னா, அப்பாவை நாங்கள்லாம் பாத்துக்கிறோம்ப்பா நீ கிளம்புன்னா. அப்பதான் ராமருக்கு கசையே வாகதோ வாஜி வணங்கும் கசையால அடிக்கப்பட்ட குதிரை எப்படி கிளம்புவோம் அப்படி கிளம்பினார். அது வரைக்கும் அவர் மனசு ஹர்டாக இந்த கைகையம்மா சொன்ன வார்த்தையால ஹர்டாச்சுங்கிறதுக்கு ஓமை,
கசையால் அடிக்கப்பட்ட குதிரை எப்படி கிளம்புமோ அது மாதிரி தன்மானம் உடையவர். ஹர்டா இருக்கு இல்லையா, ஆனா கிளம்புற சமயத்துல ஒரு வார்த்தை, கைகேயாஸ்தாபி ஆர்யாயாஹ நிஷ்பபாத மாத்திரி, கைகேயம்மா சரணத்திலையும் விழுந்துட்டு கிளம்பினார் என்று வாக்கியம் இருக்கு. கைகேயம்மாங்கிறதோட பத்தி கைகேயம்மாட்ட தோஷம் பார்க்கல. பரதனிடத்துல சொல்றார், மாதரம் ரக்ஷ கைகேயின், கடைசியா பரதம் கிளம்பும்போது அம்மாவை பார்த்துக்கோப்பா அப்படின்னு தான் சொல்றார். லக்ஷ்மணர் கைகேயம்மாவை ஏதாவது தோஷம் சொன்னா கூட, ந தோஷேன அவகந்தவ்யா கைகேயி லக்ஷ்மணத்வயா, ஒரு காலம் நதேம்பா மத்தியமா தாத்த கரிகிதவ்யா கதஞ்சனையே, கைகேயம்மாவை திட்டாதப்பா என்று லக்ஷ்மணரை பார்த்து சொல்றார். கைகேயம்மாவுட்டையும் இவ்வளவு மரியாதை, அதுதான் இங்க தாத்தே மாத்ருஷு. அடுத்தது விஸ்வாமித்திரட்ட ராமருக்கு உள்ள ஒரு மரியாதையை சொல்றார். கௌசிகே தாட்டகையை வதம் பண்ணுன்னார் விஸ்வாமித்திரர். ராமருக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கா தாட்டகையை வதம் பண்றதுக்கு, ஏன்னா மகாவீரனா இருந்தாலும் ஒரு பெண்மணியாச்சே, பெண்மணியை வதம் பண்ணலாமா அப்படின்னு மனசுக்குள்ள அதை புரிஞ்சுட்ட விஸ்வாமித்திரர் சொன்னார், அப்படி பார்க்க முடியாதுப்பா. ஏன் அப்படின்னா, நிருசம்சம் அனுசம்சம் காரணாது பாதகம் பா சதோஷம் பா கர்த்தவியம் ரக்ஷதா சதா. டெரரிஸ்டுகள்லயே ஆண் டெரரிஸ்ட் பெண் டெரரிஸ்ட் வித்தியாசம் பார்க்க முடியாது, டெரரிஸ்ட் டெரரிஸ்ட் தான். நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்த ரெண்டு பிரதேசங்கள் மலதம் கருஷம், நன்னா அருமையா வாழ்ந்துட்டு இருந்த அந்த ஜனபதத்தில் உள்ள மக்கள் எல்லாரையும் அடிச்சு நிர்மூலமாக்கி இந்த ரெண்டு தேசங்களையும் ஸ்மசானமாக்கி விட்டாளே, இந்த தாடகம் வந்ததுலேயும் தான் இந்த ரெண்டு தேசங்களும் வாழலை. அப்படிப்பட்ட அந்த தாடகையும் சம்ஹாரம் பண்ணித்தான் ஆகணும், அவ்வளவு ஒரு பெண்மணியும் பார்க்காதே அப்படின்னு விஸ்வாமித்தருடைய ஆக்கியம். அப்போ ராமர் என்ன சொல்றாரு அப்படின்னு, உங்க ஆக்கியம் நான் மீறுவேனா, பிதுரு வச்சன நிர்தேசாது பிதுரு வச்சன கௌரவாது வச்சனம் கௌசிக சேதி கர்த்தவியம் அபிசங்கயா. அப்பாவுடைய ஆக்கியம், அப்பா வாக்கியத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு, என்னை நம்பி அப்பா உங்ககிட்ட ஒப்படைச்ச அனுசிஷ்டோஸ்மி அயோத்தியாயாம் குரு மத்தியே மகாத்மனாக பித்ரா தசரதேனாகம் நாவக்யேயம் இதத்வச்சா. அப்படி அப்பா ஒப்படைச்சிருக்காரு, அதுவும் இத்தனை விரிவாளுக்கு மத்தியில, அங்க போய் நான் வந்து உங்களுடைய வாக்கியத்தை ஒரு காலம் மீறமாட்டேன் என்று விஸ்வாமித்ர விதேயனாக ராமர் இருக்கக்கூடிய அழக நம்ம பார்க்கலாம். யஜ்ய சம்ரட்சணம் முடிஞ்ச உடனே மறுநாள் காலவேளை விஸ்வாமித்ர உட்கார்ந்துட்டு இருக்கார், ராமலட்சுமணர் விழுந்து சேவிக்கிறார். விஸ்வாமித்ர ராமரை பார்க்கிறார், மேல என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன்னா ஊருக்கு போயாகணும், எங்க சந்தோஷம் ஆயிடுத்து அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கணும், ஊருக்கு போகணும்னு சொல்லணும் இல்லையா. மேல என்ன பண்ண போறேன்னு கேட்ட உடனேயே ராமலட்சுமணாள், இமௌஸ்ம முனிசார் தூலே கிங்கரவு சமுபஸ்திதோ ஆக்யானபய யதேஷ்டம் வை சாசனம் கரபாவகிம், நாங்கள் உங்களுடைய கிங்கரர்கள், மேல என்ன செய்யணும் என்கிறத நீங்களே ஆக்யம் பண்ணுங்கள், பெரியவாழ்த்த படாத விதம் தெரியணும். யாராவது பிரிவாவோட தரிசனம் பண்ண போறோம், என்ன பண்ண போறப்பா அப்படின்னு கேட்டாங்க, ஊரு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றதை விட நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன். ராமரே கத்து கொடுக்குற, குல குரவு சாக்கே ததாமி பிரபோ, குலகுரு யாரு, வசிஷ்ட பகவான். வசிஷ்டரிடத்துல ராமருக்கு இருக்கக்கூடிய வினயம், ராமர் தன்னோட கிரகத்துல உட்கார்ந்து இருக்க யாரோ வந்து ராமர்கிட்ட சொல்றா, ரெண்டு தெரு தாண்டி வசிஷ்டர் வந்துருக்கார், பிராமமான தேர்ல வந்துருக்கார் அப்படின்னு சொல்றா. ஆ வரட்டும், அப்படி வராதா, சந்தோஷம் வரட்டும் அப்படின்னு ராமர் சொல்லாம, தமாகதம் ரிஷிம் ராமஹா துரந்திவசம் மானயிஷ்யன் சமானார்கம் நிச்சக்ராமணிவேசநாது
अभ्येत्य त्वरमाश्चेये रथाभ्यासं मनीषिणः ततः अवतारयामासे परिगृह्य रथात् स्वयं। वशिष्ठर इंका ओन्नु प्रकारं नोक्कि ओडुरारु तमागतं ऋषिं रामः त्वरं निव वशिष्ठ वरा अप्पडिनु तलपा पोड ससंभ्रमः गागा அப்படி ஒரு மரியாதையை வசிஷ்டருக்கு காட்டணும்னு நினைக்கிறார். அப்படி ஒரு மரியாதையை ஏத்துக்கிற யோக்கியத உடையவன் வசிஷ்டர். மனோரகம் சாட்சாத் ராமர் தன்னுடைய கிரகத்திலிருந்து வெளியில ஓடி வரார். நிஷக்ராம நிவேசனாது ததஹா துரமாணச்சே ரதாபியாசம் மனிஷினா வேகமா ஓடி வந்து வசிஷ்டர் வர வண்டியிலேருந்து வசிஷ்டரை கையை பிடிச்சி இறக்கி அப்படி சுவாகம் பண்ணணும். நானா சாட்சாத் பகவானாச்சே வந்தேன் வரட்டமே அப்படின்னு உட்காந்து இல்லையா? என்னைக்குமே கண்ணபிரான் பாகவதத்துல எந்தெந்த சந்தர்ப்பத்துல கண்ணனுடைய கண்ணழகு வருது அப்படின்னு தனியா உன்னதியாக எடுத்து எழுதுவார். ஒரு பெரியவர் சரணாரங்கத்தை பத்தி என்னென்ன வருது அப்படின்னு எழுதுவார். புஜதண்டத்தை பத்தி என்னென்ன வருதுன்னு எழுதுவார். அது அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஒரு பெரியவா இருந்தா நடேச பிரபுன்னு பேரு வாழ்க்க அவர்லாம் எழுதுவார். அந்த எஸ்ஏ எல்லாம் பார்க்கும் பொழுது அடியனுக்கு ஒன்று தோணிது. பாகவதத்திலேருந்து கண்ணன் நடத்திய பாத பூஜை அப்படின்னு ஒரு சேர் எடுக்க முடியும். பாத பூஜை பண்றதுல அவ்வளவு ஆசையா கண்ணனுக்கு. அக்ர பூஜை யாருக்கு பண்ணலாம் என்னும் பொழுது பீஷ்மாச்சாரியார் கண்ணபிரானுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ராஜசூரி யாகத்துல சொல்ல கிருஷ்ணன் எங்க எங்கன்னு கேட்டா கிருஷ்ணா பாதாபனே ஜனே. அந்த சபைக்கு வரக்கூடிய பெரியவாள்னா ரிஷிகள் பாகவதாள்னா யார் யார் இருக்காளோ அவ எல்லாருக்கும் பாத பூஜை பண்ணிட்டு வாசல் தோக்கோன்னு இருந்தார். அவர் அடைச்சிட்டு வந்து இங்க அக்ர பூஜை பண்ணான்னு வருது. ருக்மிணி சந்தேசத்தை எடுத்துன்னு வந்த வைதிகருக்கு கண்ணபிரான் பண்ண பாத பூஜை, சுதாமாவுக்கு கண்ணபிரான் பண்ண பாத பூஜை என்றெல்லாம் இருக்கு. இதுதான் வினயம். பாத பார்க்க காலால உதச்சார் ஒரு முனிவர். அவர் சரணத்தை வருடி விட்டு அந்த சரணத்துக்கு பாத பூஜை பண்ணார். ஸ்ரீயஸ்பதியான வைகுண்டபதி. அதை வச்சுதான் சத்தோத்ரேகமான தெய்வம் இது அப்படிங்கறத ஸ்தாபிச்சார் பிரபு முனிவர் என்று வருது இல்லையா? அதான் குலகுரு சாகே ததாம் நிஸ்பிரபோ பூஜ்யே மௌனிஜனேயே. ராமர் மகர்ஷிகளுக்கு எப்படி விதேயனா இருக்கிறார் என்கிறது அடுத்தது. பரம விநீதனா இருக்கிறார் மகர்ஷிகள் இடத்துல. வசிஷ்டர் இடத்துல இருக்கிற மாதிரியே தான். ஏன் அப்படின்னா வசிஷ்டர் தான் என் குரு, மத்த வாழ்க்கலாம் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு இல்லையா? அந்த விதேயத்துவம், அந்த அந்த விநீதத்துவம் வந்து வழிகாட்டிய ஸ்ரீ வெங்கட்ராம பாகவதர் அப்படின்னு இருந்தார் இல்லையா? நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு கண் தெரியாம இருந்தாலும் ஆனால் அத்தான சம்பிரதாய கீர்த்தனைகளையும் அப்படியே புஸ்தகம் பார்க்காம பாடி அழுக்காம சலிக்காம அப்படி ஒரு பஜனை பண்ணி கிராமம் கிராமமா பஜனைக்கு போய் அதுலயும் அந்த நாள்ல இப்ப மாதிரிலாம் வசதி கிடையாது. ஸ்டேட் பஸ்ல ஏரியா ஏரியாவது இந்த கிராமத்திலே அந்த கிராமம், அந்த கிராமத்திலே இந்த கிராமம், கண்ணும் தெரியாததுனால பக்கத்துல ஒருத்தர் பிடிச்சுண்டே போய் அப்படி ஆச்சரியமா நாம சங்கீர்த்தனம் பண்ண ஒரு பெரியவர். அவரை வச்சுட்டுதான் சேங்கனூர் ராமநவமி உற்சவம் ஆரம்பிச்சது. அப்பெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுக்கு சின்ன வயசு. அந்த பழங்காலத்து அனுபவம் சிலதெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். வெங்கட்ராம பாகவதர் வரவங்க சின்ன வயசுல பாடலாம் குஷியா இருப்பான். அவர் வந்து இறங்குறார் அப்படிங்கும் போது அவர் அழைச்சிட்டு வருது. அப்புறம் அவருக்கு கைங்கரியெல்லாம் பண்றது. அதுக்கப்புறம் இந்த ராமநவமி உற்சவம் முடிஞ்ச உடனே எல்லாமே பண்ணுவார். அவர் மறுபடியும் அணிச்சு வச்சுட்டு பாகவதர் கிளம்பிட்டார் அப்படின்னு அழுவானோம். அப்படிலாம் சொல்றேன் அந்த ஒரு வினயத்தை காட்டுற விதம்.
நம்ம விதேயர் பாகவதால்ட்ட விதேயனா இருக்கிறது அப்படிங்கிற காற்ற விதத்தை நம்ம ஆஸ்வாதனம் பண்ணுகிறோம். பூஜ்ய மௌனிஜனே மகர்ஷிகள் எப்பேற்பட்ட மகாவீரன் ராமர். மகாவீரன் பெரிய விஷயம் இல்லை, எப்பேற்பட்ட தலைவன், எவ்வளவு லட்சக்கணக்கான பேரல் நீடு பண்றவன், அதெல்லாம் விஷயம் இல்லை. எவ்வளோக்கெவ்வளோ லட்சக்கணக்கான பேர் ஈடுபடுவாரோ, எவ்வளோ கூட சத்துருக்கள் அடக்குவாரோ, அவ்வளோக்களோ அடக்கம் உடையவர், வினயம் உடையவர். 14,000 ராட்சசர்கள் அர்த்தாதிக முகூர்த்தத்தில் சம்பாரம் பண்ணக்கூடிய வல்லமை பெற்றார் ராமர். விஜயம் கிருத்வா மகத்தூ அந்த நான்கையரை அப்படியே கீழே இறக்கி போட்டு இடுப்புல துண்டை கட்டின்றது. பரம வினீதனா பரம பவ்யனாக அந்த ரிஷி மண்டலத்துக்குள்ள பிரவேசிக்கிற விதம். தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் அவள்லாம் ஆசிரமம் போட்டு அங்க தங்கியிருக்காங்க, ஒரு ஒரு வீதி மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பிரவேசிக்கிற விதத்தை பார்த்தா இவரா 14,000 ராட்சசர்களை சம்பாதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்க. ரிஷிகள்ட்ட எவ்வளவு விதேயமா நடந்துகிற எந்த ரிஷியா இருக்கிற சரபங்கரா இருக்கட்டும் அகஸ்தியரா இருக்கட்டும் அவ வாழ்க்கை போகும்பொழுது ராமருக்கு இருக்கிற பாங்கு. அகஸ்தியாசிரமத்து வாசல்ல வந்து நிற்கிறார் ராமர். டேய், நான் கோசலாதீஸ்வரம் வந்திருக்கேன்டா அல்லது பகவான் வந்திருக்கேன்டா, என்னை யார் தடுக்கிறதுன்னு உள்ள விடுற. பரம விதேயனா அகஸ்தியாசிரமத்து வாசல்ல வந்து நின்று ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், இந்த பாடசாலை அம்பி இருக்கானே அவன்கிட்ட சொல்லு, நம்ம வந்திருக்கோங்கிறத சொல்லு. என்ன ஒரு விதேயத்துவம்! ஏதோ சுமந்திரர் ராமபவனத்து வாசல்ல வந்து உள்ள வரலாமா தயங்கிட்டு ஜெயா விஜய் பவான்னு உள்ளவர்களுக்கு அனுமதி கேட்டாரே, அது மாதிரி இருக்குது. அந்த பாடசாலை அம்பிக்கு இவரை இவரோட அருள் பெருமையெல்லாம் தெரியல, வந்திருக்கிறவர் ராமர்னும் தெரியல, ஒரு அருள் பெருமையும் தெரியல. லக்ஷ்மணர் போய் சொன்னார், ராமர் வந்திருக்காரு உள்ள வரலாமான்னு கேட்கிறாரு, அப்பயும் அந்த நம்பிக்கை புரியல. யாரோ ராமரா அங்க எது உள்ள வந்து அகஸ்தியர் கிட்ட கே, யாரோ ராமரா வந்திருக்காரு கூட லக்ஷ்மணரும் வந்திருக்காருன்னு அவன் நம்பி அப்படின்ன உடனே அகஸ்தியர் ஆசனத்துலேருந்து ஆடி போயிட்டாருன்னு என்னப்பா அது கிம்சாசோம பிரவேசிதா வாசல திருச்சியானி அப்படின்னா அகஸ்தியர் அப்படின்ட்டு சீக்கிரம் அழைச்சி வாப்பான்னு வாடி சொல்றது. ஆனா அவரோட பாடி லாங்குவேஜ் என்னென்ன பட்டு அந்த ஆசனத்தை அவள் ஆட்டம் கண்டு எழுந்துட்டு அகஸ்தியர் ராமர் சுவாகதம் வெளியில ஓடுறார். இத பார்த்தவங்க தான் அந்த சிஷியனுக்கு ஓஹோ அவ்வளவு பெரியவர் போட்டிருக்காரு, வந்து வாசல் நிற்கிறவர் அவ்வளவு பெரியவர் போட்டிருக்கு அப்படின்னு சிஷியனுக்கு தோணி அகஸ்தியருக்கு முன்னாடியே வேகமா ஓடி வாசலுக்கு ஓடி போய் முதல் காரியம் என்ன பண்ணாரா, ராமச்சரணத்துல விழுந்து சாஷ்டாந்தமா நமஸ்காரம் பண்ணாரா அந்த அகஸ்திய சிஷ்யர். ராமாயணத்துல ரசமா வருது அந்த இடத்துல வியாக்கியம், கோவிந்தராஜி வியாக்கியம் நமஸ்காரம் பண்ணா அந்த சிஷ்யங்கிறது என்ன அபராத க்ஷமாபணம் வாசல் நிறுத்தி வச்சுட்டோங்கிற அது புரிஞ்சுக்கலாம் அந்த சிஷ்யன். அப்புறம் சாட்சாத் அகஸ்தியரே வந்து சுவாகதம் பண்ணார்னு வருது கிரந்தத்துல. அப்படிலாம் ஒரு விதேயத்தம், அதுக்காக சொல்றேன். பூஜ்யே மௌனிஜனே ஜடாயுஷி ததா. ஜடாயு ஏதோ ஒரு கழுகுதானே நினைக்கல, நம்ம அப்பா. அதனால அப்பாவுக்கு என்னென்ன மரியாதை எல்லாம் கொடுப்பாரோ அவ்வளவு மரியாதை இந்த ஜடாயு இடத்துல. ஜடாயு கிளம்பும் பொழுது கூட அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கலப்பா, இவருக்கு சம்ஸ்காரம் பண்ணுவோம். வாஸ்தவத்துல இது வந்து வேற மாதிரி, ராமர் கையால சம்ஸ்காரம் பண்ற பாக்கியம் அப்பாவுக்கு கிடைக்கல, அப்பாவுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை ஜடாயுவுக்கு கொடுத்தார். என்ன ராமர் கையாலேயே சம்ஸ்காரங்கள் அப்படி ஜட்டாயுனிடத்துல ராமருக்கு இருக்கக்கூடிய ஒரு வினயம். ரத்னா கரே துஸ்தரே. சர்வேஸ்வரனான ராமருக்கு இந்த சமுத்திரத்தை அடக்கிறதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. என்ன பண்ணலாம்னு கேட்கிறார் ராமர். என்ன பண்ணலாம்னு கேட்ட உடனே விபீஷணம் பட்டுன்னு சொல்லிவிட்டார். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் தந்து முருகதி. ராமர் சமுத்திரத்தை சரணாகதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன தெரியாம ராமரோட
ராமரையே புரிஞ்சுக்கல போட்டிருக்க விபீஷன் நினைத்து அச்சு அச்சம் உளர்றாரு. அது புதுசா வந்து சேர்ந்திருக்கு ஒரு கேஸ் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. விபீஷன் ஏன் அப்படி சொன்னார்? அப்படிதான் ராமஹிருதயம்னு புரிஞ்சுட்டு சொன்னார். இந்த சமுத்திரராஜனை அடக்கி கொண்டு வர முடியும் ராமராலயம் விபீஷனுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டே அடங்கி போய் சமுத்திரராஜன் நோக்கி தவம் கடந்து சமுத்திரராஜன் வரவேற்கலாம் என்கிறதான் ராமஹிருதயம் என்கிறது புரிஞ்சுட்டு ராமஹிருதயத்துக்கு அனுகுணமா சொல்லலாமேன்னு விபீஷணன் சொன்ன வார்த்தை. அதுக்கு சபாஷ் போட்ட ராமர் என்ன பண்ணார் அப்படின்னா, உடனே சமுத்திர சரணாகதி அவசியம்தானா? அது சமுத்திரத்தை அருளையப்பாடு ஆக்கிய பண்ணி அழைச்ச சமுத்திரராஜன் வரமாட்டானா? இருந்தாலும் இப்படி ஒண்ணு பண்றாரே, இதுதான் ராமருடைய வினயம் என்கிறது. பிரம்மேந்திராதி சுரேஷு, தேவியினுடைய அக்னி பிரவேச கட்டத்துல தேவாலாமே அதிர்ந்து போயிட்டா. எதுனால அதிர்ந்தா அப்படின்னா, சீதம்மாக்கு இப்படி ஆயிட்டேன்னு அதிர்ந்தா, ராமருக்காக இல்ல. தேவர்களோட அதிர்ச்சி, அதாவது தேவியோட பெருமையை கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம். ராமச்சந்திர பிரபு கடுமையா பேசின உடனே சீதா தேவி அக்னியில பிரவேசம் பண்ணா இல்லையா, அக்னியில பிரவேசம் பண்ண உடனே ஆகாசத்துல 30 கோடி தேவர்களும் தோன்றிட்டான். இதுக்கு ராமருக்காக தோன்றினா அப்படின்னு கதையில அப்படியே ஃப்ளோல போ. சீதா தேவிக்கு இப்படி நடந்துடுத்து, நம்ம 30 கோடி பேர் சீதா பக்கம் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கான். அப்படி வந்தவா ராமரை பார்த்து சொல்றா, நீங்க இப்படி பண்ணலாமா, நீங்க இப்படி பண்ணலாமா, ஏன் அப்படின்ன இது மாதிரி ஒரு தீயதா சொல்றது, கடுமையா பேசுறது அப்படிங்கிறது ஒரு பிராகிருதம் தன்னுடைய மனைவியின் இடத்துல நடந்துக்கிற விதம். நீங்கள் சர்வதேவகண சிரேஷ்டம், நீங்கள் லோகத்துக்கு ஆதர்சமா இருக்கணும்னு பிறந்தவர், அப்பேற்பட்டவர் இப்படி பண்ணிட்டேனே. கதம் தேவகண சிரேஷ்டம் ஆத்மாவுத்தியதே ருததாமா வசுபூர்வம் வசூனாம் தம் பிரஜாபதி ருத்ராணாம் அஷ்டமோ ருத்ரா சாத்யானாமசி பஞ்சமஹா அஸ்வினௌ சாபிதே கர்ணௌ சந்திர சூரியௌ ச சக்ஷுஷீ. சூர்யா சந்திராலேயே கண்களாக கொண்டு, அஸ்வினி குமாரலேயே காதுகளாக கொண்டு, ஜெகன்மயமான சரீரத்தை கொண்டவராக, ருத்ராணம் அஷ்டமோ ருத்ரஹா, ருத்ரர்களுக்குள்ள ஏகாதச ருத்ரர்களுக்குள்ள 8வது ருத்ரனான சங்கரனா இருக்கிறது நீங்கள் தான், வசுக்களுக்குள்ள நீங்கள் தான், சாத்தியானாமசி பஞ்சமா சாத்தியர்களுக்குள்ள 5வதா இருக்கிறது நீங்கள் தான் என்று விபூதியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, அப்பேற்பட்ட நீங்கள் சீதம்மாவை இப்படி அக்னி பிரவேசம் பண்ணும்பொழுது இன்டிஃபரண்டா நின்றுக்கலாமா அப்படின்னு பிரம்மதேவன் அரண்டு போய் கேட்க, அதுக்கு பதில் ராமர் என்ன சொல்றார் அப்படின்னு முதல்ல அவர் பாடி லாங்குவேஜ் பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்னன்னு, பிராஞ்சலிகி வாக்கியம் பிரவீது, பிரம்மாதி தேவர்கள் எல்லாரையும் பார்த்து அஞ்சலி பண்ணார். அஞ்சலி பண்ணிட்டு ஆத்மானம் வாம்சம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம், நான் ஒரு மனுஷன் இல்லையோ, நான் தசரத ராஜகுமாரன் இல்லையா, என்ன போய் நீங்க என்னென்னமோ பெருசா சொல்றேன் அப்படின்னு. இந்த இடம் படிக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு பிரமை ஏற்பட்டுரும், அவருக்கே அவர் யாருன்னு தெரியாத போட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுருவா. தெரியாம இல்ல, ராமசிய விதிதாத்மனா, தன்னை யாருன்னு உள்ளது உள்ளபடி தெரிஞ்சவர் ராமர். என்னைக்குமே அந்த ஞானத்துல குறையவே கிடையாது அவருக்கு. தெரிஞ்சவாதான் அப்படி சொல்லியிருப்பாங்க, தெரியாதவா தான் சூடோ இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு, நான் யார் தெரியுமா, நான் பகவான், நான் அவதாரம் அப்படிலாம் சொல்லிட்டு அலைவா. சமயம் வரும்பொழுது அவளுக்கு கொடுத்த சேரை விட்டு ஒழுங்கு ஒழுங்கு ஓடி போடுவா. தக்க சமயத்துல காப்பாத்த தெரியாது, தக்க சமயத்துல இவா யாருங்கிறது தெரிஞ்சு போடும், ஓகே இவ்வளவுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போடும். பகவான் தெரியாத, பகவான்கிறவர் தன்னை எவ்வளவுதான் அடக்கின்றாலும், தன்னை எவ்வளவுதான் மனுஷன் காட்டின்றாலும், பகவான்கிறது தக்க சமயத்துல தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இருக்கிறவர் இவர் அடங்கின சமுத்திரம் மாதிரி
பிரம்மதேவனை பார்த்து இப்படி அஞ்சலி பண்ணி இப்படி பேசுறதை பார்த்து ஆடி போயிட்டார் பிரம்மா. பிரம்மாவோட தலையே தெரியுதுன்னு சுத்த ஆரம்பிச்சு. இது ஒரு பிரம்மமாம். எல்லா ஆயர்சிதர்களாகவும் தானே ஆகி, எல்லா கண்ணுக்குட்டிகளாகவும் தானே ஆகி, தானே ஆயிரக்கணக்கான சங்கச்சக்கர கதாதாரர்களான ரூபங்களெல்லாம் காட்டி பிரம்மாவை மயக்கினாருங்கிறது ஒரு பிரம்மமாம். ஒண்ணுமாவே தானும் ஆகாம தான் தானாகவே இருந்துட்டு ஏகாந்த ராமனாக சீதையும் அக்னியில வரி கொடுத்துட்டு தேவாள்லாம் வந்தா கை குவிச்சுண்டு, நான் ஒரு மனுஷன் தானே என்ன போய் தெய்வம் புகழ்றீங்களே அப்படிங்கிறதே பிரம்மாவை ஆட்டி படைச்சுட்டான். என்ன சொல்றாரியா அவர்? இது ஒரு பிரம்மமாகும். என்ன இந்த வினயம் தாங்க முடியல, அதுவே தேவலான். ஆயிரம் ரூபங்களை காட்டுறதே தேவலாம் நன்னா இருக்கே அப்படின்னு தான் இருக்கு. இதுல ஆடி போயிட்டார் பிரம்மா. இப்படி கூட ஒரு மனு இப்படி இப்படி கூட ஒத்தரா அப்படின்னு. யாருமே எந்த பக்தாலுமே அவ தெய்வத்துக்கு பெருமை சேர்க்கும் பொழுது என்னன்னு சொல்லி பெருமை சேர்ப்பான். என் தெய்வத்தை தான் எல்லா தெய்வங்களும் வணங்குறது பாலியா. ஸ்டாண்டர்ட் யாரோட சரஸ்வதி கூட சொல்ற சரஸ்வதிக்கு பெருமை என்ன அப்படின்னு ஸ்லோகம் என்னப்பா வரும் இல்ல? சரஸ்வதி ஸ்லோகத்துல சாமான் பார்த்து சரஸ்வதி பகவதி விசேஷ ஜாட்டியா அவரோட ஆரம்பம் யாக்குந்தேந்து துஷார ஹாரதவளா சரஸ்வதி வசத்தின் காட்டுறதுக்கு மும்மூர்த்திகளும் அவளை வணங்கியான். சரஸ்வதி பக்தன் பிரம்மா சிவம் விஷ்ணு எல்லாரும் சரஸ்வதி கால விடறா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி பெருமை இல்லையா? ஒவ்வொருத்தரும் அப்படிதானே அந்தந்த தெய்வத்தோட ஸ்தோத்திரத்துல அப்படிதான் இருக்கும். முருகப்பெருமானுக்கு பெருமை என்ன அப்படின்னு பரமேஸ்வரனுக்கே பிரணவத்தை உபதேசம் பண்ணார், பிரம்மாவுக்கும் உபதேசம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமானுடைய பெருமை. இதே விஷ்ணு வரலன்னு தெரியல. பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் உபதேசம் பண்ணவர் ஓங்காரத்தை. அது மாதிரிதான் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே இருக்கும். எல்லா தேவாலும் மும்மூர்த்திகள் உட்பட எல்லாரும் இந்த தெய்வ ஐயப்பன ஸ்தோத்திரம் பண்ணா அப்படின்னு ஸ்தோத்திரங்கள்லாம் எழுதி பெருமை சேர்க்கிற வழக்கம் அப்படின்னு இருக்கும்பொழுது நம்ம தெய்வம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம தெய்வத்துக்கு அவா வணங்கி இவா வணங்கி பெருமைன்னு ஒண்ணு அவசியம் இல்லையா? பின்ன என்னன்னா இது எல்லாத்தையும் வணங்குறதுன்னாலும் இது இதுவா தான் இதனுடைய பதத்தம் கம்மியாக பிரம்மா வந்து அஞ்சலி பண்ணி நிற்கிறார் அப்படின்னு தான் வருது. அதனால இது ஒண்ணும் குறைஞ்சுடாது, ஆச்சரியம் பாருங்கிறது. முன்னாடி சொல்லிட்டேன் இந்த சத்தியம் சம்பவம் கணபதி குகம்னு ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்திலே விஸ்தாரமா சொல்லிட்டேன், மறுபடியும் எடுக்கிறேன். இதை அவாவா தெய்வங்களுக்கு அவாவா பெருமை சேர்த்துக்கிறது, மற்ற தெய்வங்கள்லாம் இந்த தெய்வத்தை வணங்குறது வணங்குறதுன்னு சொல்லி ராமபிரானுக்கு அது உண்டு, ஆனா அவசியம் இல்லை. உண்டு அப்படி சொல்லிதான் ஒரு பெருமை சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆகாசமா இருக்குமா தேவேந்திரன் வந்துட்டு இருக்கா தெரியல என்ற உடனேயே ராமர் வந்து ஓடுறார். அந்த இந்திரனை பார்க்கணும் அப்படின்னு ஓடுறார். பரம விநீதனா ஓடுறார். அப்படி ஓடுறதுனால அவரோட பரத்தம் ஒன்றும் குறைஞ்சிட போறது இல்லையே. அப்படி ஓடுறாரா? அப்போ இவர் இவரோட இந்திரன் தான் வசதி, இனிமே நம்மளா இந்திர பக்தர்கள் ஆயிடுவோம்னு எந்த ராம பக்தனும் நினைச்சு பார்க்கல, எந்த ராம பக்தனும் நினைக்கல. அது அவருக்கு அழகாத்தான் இருக்கே தவிர, அது அவருக்கு குணமாத்தான் இருக்கே தவிர, அது ஒரு அதனால ராமருக்கு ஒன்று குறைவுன்னோ மற்றவாள்லாம் இவரை சேவிச்சாதான் இவருக்கு நிறைவுன்னோ அது மாதிரி ஒரு ராமபக்தன் பார்க்கல. ஆச்சரியம், நம்ம தெய்வம் தான் எல்லாருக்காலையும் விழ தெய்வம், எல்லாருக்கும் அபயம் கொடுக்குற தெய்வம் மொத்ததெல்லாம். நம்ம தெய்வம் என்ன அப்படின்னு அகலிய சொல்றா இல்லையா, என்ன காப்பாத்தவும் காப்பாத்திட்டு என் காலையும் விழுறையப்பா. அகலிய பார்த்தவனே பொத்துன காலம் கொடுத்துட்டார் ராமர். என்ன அந்த அகலிய பாவனம் பார்த்தீங்கதே இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான தெய்வமாச்சே. இது இதனுடைய பெருமை என்ன அப்படின்னா, அப்படியே எல்லா தெய்வங்களையும் வணங்க வச்சு அபயம் கொடுத்துதான் பெருமையை காட்டணுங்கிற அவசியம் இல்லாத தெய்வம் இது. எல்லா தெய்வங்களையும் வணங்கணும். அது மட்டும் இல்ல, இது எந்தெந்த தெய்வத்தை வணங்குறதோ அந்தந்த தெய்வத்துக்கு பெருமை அப்படின்னு ஸ்தாபிக்கும். பாருங்களா, ரங்கநாதருக்கே இவர் வணங்கினதுனால பெருமை. யாரை கேட்டாலும் பாருங்க பெருமாளுக்கு பெருமை என்னன்னா, அவர் ராமப்பிரியன் அதனால பெருமை. செல்ல பிள்ளைங்கிறாள்
மேல்கோட்டையில ராமப்பிரியங்கிறது பெருமை, ராமருக்கு ரொம்ப பிரியமான பெருமாள், ரங்கநாதர் ராமரோட ஆராதிக்கப்பட்ட பெருமாள். அப்படி அந்தந்த ஸ்தல புராணம் இருக்கும் இல்லையா, வைஷ்ணவெல்லாம் இது மாதிரி வச்சுட்டு இருக்கா ஸ்தல புராணங்கள், சைவால் கூட வச்சுட்டு இருக்கா. ராமேஸ்வரத்துல ராமலிங்கம் இருக்கு, ராமர் பிரதிஷ்ட பண்ண சிவபெருமான் அப்படிங்கிறது சிவனுக்கு பெருமை. அங்கேயே சொல்லுவாள் ராமசே ஈஸ்வரஹா ராமஹா ஈஸ்வரஹா எஸ்யசஹா, அது மாதிரிலாம் சொல்லுவாள். அது மாதிரி அங்கங்க அங்கங்க சிவலிங்க பிரதிஷ்ட ராமர் பண்ணாரு. பல சிவன் கோவில் இருக்கு, பல விஷ்ணு கோவில் இருக்கு, பல அம்பாள் கோவில் இருக்கு, அவளுக்கு பெருமை. ராமராலேயே ஆராதிக்கப்பட்ட மூர்த்தி, ராமராலே கடைசியா ராமரையே ராமர் ஆராதிச்சார். அப்படி கூட உண்டு, ஒரு ராமர் இருக்கார், அவர் ஞாபகம் வர்றார் எனக்கு. இந்த ராமர் ராமராலேயே ஆராதிக்கப்பட்ட ராமர் அப்படிம்பா. அப்படிலாம் பல மூர்த்திகள் இவாள்லாம், இவாளுக்கெல்லாம் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் பெருமை ராமச்சந்திர பிரபு ஆராதிச்சதுனால அப்படின்னு இருக்கோம் இல்லையா. அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ராமருடைய வினயங்கிற குணம், இந்த வினயங்கிற குணம் இந்த எல்லா இடத்துலையும் நிரூபிக்கப்படுறது. அந்த வினயத்தை நினைச்சு 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 அந்த வினயத்தை நான் ரசிக்கிறேன். இவரை எத்தனை பேர் சேவிக்கிறாங்கிறத விட இவர் இத்தனை பேரை சேவிக்கிறவரா இருக்காரே, எல்லாம் வல்லவர், எல்லாருக்கும் பிரபு, ஆனால் இப்படி இவர் எல்லாரையும் சேவிக்கிறவரா இருக்காரே அப்படிங்கிறத நினைச்சு என்னுடைய மனசு அப்படியே அவரிடத்துல மயங்கிறது என்று இந்த ஸ்லோகம்.